நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜி டிஆர்பி 2021 ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமாக பிப்ரவரி 11, 2021 டிஆர்பி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிஜி அசிஸ்டன்ட்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இது இவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட். இது சம்பந்தமா வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிளஸ் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு சம்பந்தமா சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமா ஏற்கனவே இன்னொரு வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி இதுக்கு முந்தைய வீடியோல போட்டிருந்தேன். அதாவது ஏஜ் லிமிட், 40 வயதை கடந்தவர்கள் வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு, அதோட ஸ்டேட்டஸ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். இப்போ இன்னொரு வழக்கும் இந்த நோட்டிபிகேஷன் சம்பந்தமா வந்து இதே ஏஜ் லிமிட் கிரைடீரியா பேஸ் பண்ணி இன்னொரு வழக்கு இருக்கு, அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது என்ன வழக்கு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை ரத்தை எதிர்த்து வழக்கு. இந்த வழக்குல என்ன பெட்டிஷன் அப்படின்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் மாற்றுத்திறனாளி வயது வரம்பு சலுகை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கில் டிஆர்பி பதிலளிக்க ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. அதாவது மதுரையை சேர்ந்த ஒருவர் வந்து ஹைகோர்ட் மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு பிப்ரவரி 11 வெளியானது. 40 வயதிற்கு மேற்பட்டோர் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி உள்ளிட்ட சில பிரிவினருக்கு வயது வரம்பில் சலுகை வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான வயது வரம்பு சலுகை வழங்கப்படவில்லை. ஜென்ரலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஆனா இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா வந்து பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ்க்குன்னு தனியா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ அது வந்து ரத்து செஞ்சதா இங்க சொல்லியிருக்காங்க. எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து இந்த 40 வயசை கடந்தவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்கனால அந்த அந்த மனுலையும் வந்து அந்த நோட்டிபிகேஷனை ரத்து செஞ்சு புது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும் தான் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய வயது வரம்பு சலுகையை வழங்கி நியமனம் மேற்கொள்ளவும் உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். சோ இந்த மனுவை வந்து விசாரிச்சு இதை வந்து நேத்து இந்த மனு வந்து விசாரணைக்கு வந்தது. அப்போ விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மனுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட தலைவர் தரப்புல பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு இந்த விசாரணைய தள்ளி வச்சிருக்காங்க. சோ இதுதான் இந்த பிஜி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் பத்தின ஒரு சின்ன கேஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த பிஜி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் சம்பந்தமா சில டவுட்ஸ் கேட்டிருங்க, அதை பத்தி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்குள்ள வந்து சில இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் எம்ஏ எக்ஸாம் எழுதியாச்சு, டிஆர்பி எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, நீங்க வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ், எந்த லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு என்ன லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு மார்ச் 25 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இன்னும் அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து ஓப்பன் ஆகல, மேபி லாஸ்ட் டேட் தள்ளி போகலாம். ஸோ அப்போ என்ன லாஸ்ட் டேட் சொல்றாங்களோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தா தான் வச்சிருக்கணும் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கமெண்ட் வந்து 2007ல எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர், 2007ல எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர், 2008ல பிஎட், அப்புறம் 2009ல வந்து எம்ஏ செகண்ட் இயர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும், இந்த மாதிரியான சிமிலர் டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டாக இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு ரூல் வந்து டிஆர்பியில், இந்த பிஜி டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கு, என்னன்னா டியூஎல் டிகிரி அலௌட் கிடையாது, டபுள் டிகிரி அலௌட் கிடையாது. அதே மாதிரி வந்து சைமுல்டேனியஸாக 2 டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து
2008ல வந்து எம்ஏவும் பிஎடும் சேர்ந்து படிக்கல அப்படின்றத வந்து நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போனாலும் வந்து நீங்க எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் பிஎட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி வந்து அது எப்படின்னா அப்படி ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி 2008 பிஎட் பண்ணும்பொழுது எம்ஏவோட எக்ஸாம்ஸோ இல்லை எம்ஏ சம்மந்தப்பட்ட கிளாஸஸோ எதுவுமே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கல அப்படின்னும் வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன்ஸ் போட்டு அந்த வழக்கில் ஜெயிச்சு தான் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. சில பேர் கிடச்சிருக்கு, சில பேர் கிடைக்காமலும் போயிருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் பர்சன்டேஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எஸ் பர்சன்டேஜ் லிமிட் இருக்குது. அவங்க கொடுத்துக்கிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பிஜி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் ப்ளஸ் பிஎட் ஃப்ரம் என்சிடி ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன். இல்லைனா வந்து பிஎட் ஃப்ரம் என்சிடி ரெகக்னைஸ் இன்ஸ்டிடியூஷன் வித் என்சிடி ரெகுலேஷன்ஸ் 2002 இல்லைனா என்சிடி ரெகுலேஷன்ஸ் 2007 வந்து பிஎட் பண்ணி போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% மார்க்ஸ். ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் லிமிட் க்ரைட்டீரியா. ஸோ இதே மாதிரியான சிமிலர் டைப் ஆஃப் டவுட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைமல்டேனியஸாக ரெண்டு டிகிரி பண்ணால் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட டவுட்ஸோட கிளாரிஃபிகேஷன்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் தி பெல் ஐக்கன் அண்ட் ப்ரெஸ் ஆல் டு கெட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்.